ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூவி. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஜாக்சன் பசார் யூத். இனிமோட ரிவ்யூ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ரிவ்யூ லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்க நம்ம. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜாக்சன் பசார் யூத் 2023 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சஸ்பென்ஸ் இல்ல டிராமா மூவி. ஒர்த் டு வாட்ச், மஸ்ட் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சொசைட்டிக்காக ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த மூவியில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்திரன்ஸ் லுக் பண்ணி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாக்சன் பசாருங்கிற ஒரு மியூசிக்கல் பேண்டோட ட்ரூப் ஹெட்டா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா, ட்ரம்பட்ல பயங்கரமான ஒரு வித்வானா இருக்காரு. ஸ்டைலிஷா அவரோட ட்ரம்பட் வாசிப்பை கேட்கறதுக்கே ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு ஊருக்குள்ள. அந்த மாதிரி டைம்ல அவங்க பாத்தீங்கன்னா, ஒரு புறம்போக்கு ஏரியால பல குடும்பங்களா ஒன்னா சேர்ந்து அதே இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பிரச்சனை வருது. அந்த லேண்டுக்காக இவங்க சண்டை போட்டு போலீஸை எதிர்த்து பிரச்சனை பண்றதுனால போலீஸ் ஆபீசருக்கும் அந்த ட்ரம்பட் ஹெட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாஷ் ஏற்படுது. அந்த போலீஸ் ஆபீசர் இந்த ட்ரம்பட் குரூப்போட ஹெட்டா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோவை பழி வாங்கணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல அன்அஃபிஷியலா கூட்டு போய் வச்சு லாடம் கட்டி அவரை முடிச்சு விட்டுறாங்க. அதனால அவர் மர்மமான முறையில இறந்து போறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பேண்டை சேர்ந்த மத்த பசங்க எல்லாம் அந்த போலீஸ் ஆபீசரை வீட்டு முன்னாடி வச்சு அடிச்சு தான் ரிவெஞ்சை தீர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசரை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனும் ஒன்னா சேர்ந்து அந்த பசங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக களத்துல இறங்குறாங்க. அந்த அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வரக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் பண்ணக்கூடிய டிராஜடி டிராமா என்ன, யாரை எதுக்காக லாடம் கட்டினாரு, அதே ரூம்ல கூட்டிட்டு போய் வச்சு இந்த ப்ராப்ளத்தை எவ்வளவு அன்அஃபிஷியலா சால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு, சொசைட்டிக்கு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்றாரு, அது எப்படி பண்ணாரு, எதுக்காக பண்ணாரு, அங்க வந்தது உண்மையாக யாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கில பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன் வாட்சான ஒரு நல்ல த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் இந்திரன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல அவர் தான் அந்த இன்ஸ்பெக்டரா வந்து கலக்க கலக்கன்னு கலக்கியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்காக தான் ஒட்டுமொத்த படத்தையுமே உட்காந்து பார்த்துங்கிற லெவலுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இந்த படத்தை தூக்கி நிறுத்தி இருக்குன்னே சொல்லுவேன். இந்த மூவில லுக் மேன் அண்ட் நம்ம கதையோட ட்ரம்பட் ஹீரோவா வரக்கூடியவர்னு சொல்லி எல்லாருமே கொடுத்துருவோம் ஜஸ்ட் பண்ணி நீட்டாவும் ப்ராப்பராகவும் நினைச்சிருக்காங்க. இவ்வளவு நோட் பண்ணி சொல்ற அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்த மாதிரி தான் நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். செகண்ட் போஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி தான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன் லைன் ஸ்டோரி. டே டு டே லைஃப்ல நம்ம ஏகப்பட்ட போலீஸ் கேசஸ் பாத்துருக்கோம். அவங்களெல்லாம் கூட்டு போய் லாடம் கட்டுறங்கிற பேர்ல என்ன மாதிரி பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட இழப்ப மல்லுக்கட்ட என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது, அதெல்லாம் எப்படி ஒண்ணுமே இல்லாம காத்தோட காத்தா கரைக்கிறாங்கிற சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே அழகா சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன் பே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபீல் குட் வைப்ல காமெடி டிராமாவும் கொண்டு போனது. ஒரு சின்ன பிரச்சனையில ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய ஒரு கான்ஃபிளிக் கிரியேட் பண்ணி இவ்வளவு பெரிய மெசேஜ் சொசைட்டிக்கு அழகா சொல்லிட்டு போனதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நீட்டா இருக்கு, சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, அந்த ட்ரம்பட் மியூசிக் தான் அல்டிமேட்டா இருக்கு. இந்த மூவியோட சினிமோகிராஃபி கலர்ஃபுல்லா விஷுவலா செம ஸ்ட்ராங்கா இருக்கு. டெக்னிக்கலா ஒரு நல்ல மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் லக்னஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப பிரிடிக்டபிளான டெம்ப்ளேட்ல சூப்பரா இம்ப்ரெசிவா நீட்டா நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்விஸ்ட்டுக்காக தான் ஒட்டுமொத்த படத்தையுமே பார்த்தேன். அந்த ட்விஸ்ட்டுமே பிரிடிக்டபிளா சிம்பிளா தான் இருந்துச்சு. பட் வாவ்னு சொல்லி நம்ம கைத்தட்டுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட கலந்து அந்த ட்விஸ்ட சமய எமோஷனல் பாண்டிங்கோட கொடுத்ததுனால வாட்சம்ல தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். மூவியில் அடல் கண்டென்ட் இல்லைனாலும் கண்டென்ட் வைட் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்குனால ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. வீக்கில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட் வாட்சான ஒரு மலையாளம் த்ரில்லர் மூவி தான் இந்த ஜாக்சன் பசார் யூத். இந்த மூவிக்கு நம்ம தரக்கு ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்க மறக்காம டிஸ்லைக் கட்சி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா, பை, சீ யூ அண்ட் லவ் யூ ஆல்.